ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மீன் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு கிலோ ஃப்ரெஷ்ஷான கிழக்க மீன் வாங்கியிருந்தோம், இப்போ அதை தான் க்ளீன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மீனை எடுத்துட்டு அந்த சைடில் உள்ள ஸ்லாம்பு மாதிரி இருக்கும், மேலே செதில் செதில், அதை க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சைடில் முள் மாதிரி இருக்குல்ல, அதை கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறமா தலையை கட் பண்ணணும். மீனை அப்படியே டைரெக்டாக பிடிச்சி நம்ம தேய்க்கும் போது வலிகி கீழே விழுந்துடும். அதனால் கையில் கொஞ்சம் மண்ணை தொட்டுட்டோம்னா மீன் கீழே விழுகாது. அதனால் மண்ணை தொட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் பிடிச்சி அருவாமனையில் வந்து இந்த மாதிரி பண்ணணும்னா அந்த கொட்டுது தெரியுதா வெள்ளை வெள்ளையா, அது போயிடுச்சுனாலே நமக்கு வெடுக்க போயிடும். அது நல்லா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறணும். அடுத்ததா சைடில் முள் மாதிரி இருக்குல்ல, அதை இந்த மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். ரெண்டு பக்கமுமே இருக்கும், அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ப்ராசஸ் வந்து நம்ம கத்தரி வச்சு கட் பண்ணலாம். மீன் வெட்டுற கத்தரி இருக்குல்ல, அதை வச்சு கூட கட் பண்ண முடியும். ரெண்டு சைடும் உள்ள கட் பண்ணிட்டு அந்த கட் பண்ண இடத்துல உள்ள வேஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக அருவாமனையில் ஒரு தடவை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா தலையை கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மீனுக்கு தலையை சேர்க்க மாட்டாங்களா ஆணத்தில், அதனால அதை கீழே போட்டாச்சு. இப்போ உள்ள குடல் இருக்குல்ல அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துடணும், தண்ணியில் போட்டுடலாம். அதே மாதிரி எல்லா மீனுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கிறணும். இந்த ப்ராசஸ் இன்னொரு மீனுக்கும் காட்டுறேன், பார்த்துக்கிறேங்க. எல்லா மீனுக்கும் இந்த மாதிரி தலையெல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு மீனாக இந்த மாதிரி கல்லில் வச்சு தேய்ப்பாங்க. எதுக்காகனா நம்ம ஃபஸ்ட்டு அருவாமனையில் தேய்க்க போகும்போது ஸ்லாம்பு எதுவும் போகாமல் இருந்துச்சுன்னா இந்த கல்லில் வச்சு தேய்க்கிறப்போ போயிடும். இந்த ஸ்லாம்பு போனால் தான் நமக்கு வெடுக்கு இல்லாமல் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி தேய்க்கிறது. மீன் உரசுறதுக்குன்னே இந்த கல்லை வச்சுருப்போம். எல்லார் வீட்லேயுமே இதே மாதிரி ஒரு கல் இருக்கும். எங்கள் ஊர்லலாம் மீனை கழுவுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துப்பாங்க, அப்போதான் ஆணோ டேஸ்ட்டாக நல்லா இருக்கும், அவ்வளோவா வெடிக்க இருக்காது. இந்த ஸ்டெப்லாம் இல்லாமல் சிம்பிளாகவுமே கழுவிடுவாங்க சில பேரை. அப்படி கழுவுனோம்னா நமக்கு ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும் ஆணோ. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டால் டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நண்டு கழுவுறது எப்படிங்கிற வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கிருங்க. எல்லா மீனையும் இந்த மாதிரி கழுவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரஷ் வச்சு தேய்ப்பாங்க. மீன் கழுவுறதுக்குன்னு கண்டிப்பாக ஒரு ப்ரஷ் எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்போம். இந்த மாதிரி தேய்க்கிற போகும்போது அந்த கருப்பு கருப்பாக இருக்கிறதெல்லாம் போயிடும். ஆனால் இந்த மீனில் மட்டும் அவ்வளோ ஈஸியாக போகாது, நல்லா சுத்தமாகவும் போகாது அப்படின்னு சொன்னாங்க. இது கொழுப்பு மீனுங்கிறதுனால தான் அந்த மாதிரி நல்லா க்ளீனாக மாட்டேங்குது. இப்படி இருக்கிற மீன் வந்து டேஸ்ட்டாக இருக்குமா சாப்பிட்றப்போ பாருங்க. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒவ்வொரு மீனுக்காக ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறேனும்.
இதுக்கப்புறமா தான் வால் கட் பண்ணி இருக்கிறாங்க. வால் ஃபஸ்ட்டே கட் பண்ணிட்டோம்னா அந்த மாதிரி நம்ம பிடிச்சி தேய்க்கிறதுக்கு எதுக்குமே சரியாக வராது, அதுக்காக தான் வாலை லாஸ்ட்டாக கட் பண்ணுறாங்க. எல்லா மீனுக்கும் வால் கட் பண்ணியாச்சு. இப்போ மஞ்சட்டியில் வச்சு உரசணும். அடுத்த ஸ்டெப்பு, ஒரு கிலோ மீன் இருக்கிறதால எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் உரசினா அந்தளவுக்கு க்ளீன் ஆகாதுன்னு பாதி மீனை மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை இந்த மாதிரி வெறும் சட்டியில் உரசிக்கிறணும். உரசிட்டு தண்ணி ஊற்றி அலசணும். தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அந்த மீன் எல்லாம் எடுத்து இன்னொரு சட்டியில் மாற்றிட்டு அந்த தண்ணியை கொட்டிட்டு திரும்ப இந்த மஞ்சட்டியில் அந்த மீன் எல்லாம் எடுத்து போட்டு அது கூட கல் உப்பு போட்டு உரசணும். கல்லுப்பு போட்டாச்சு, இப்போ ஒரு தடவை உரசணும். இந்த மாதிரி மஞ்சட்டியில செஞ்சாதான் நல்லா க்ளீன் ஆகும். அதுக்காக தான் ஈயச்சட்டியில விட மஞ்சட்டி தான் ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ திரும்ப தண்ணி ஊற்றிட்டு அலசிட்டு அந்த மீனை எடுத்து வெளியில் வச்சுட்டு இந்த தண்ணியை கொட்டிட்டு திரும்ப மீனை சேர்க்கணும். நான் வந்து அப்படியே தான் காமிச்சிருக்கேன், அதை ஃபாஸ்ட் ஃபார்வர்டெலாம் விடலை. எந்த அளவுக்கு மீன் இந்த மாதிரி மஞ்சட்டியில் உரசுகிறோமோ அந்த அளவுக்கு க்ளீன் ஆகும். இது மூணாவது தடவை அலசுகிறோம். ஃபஸ்ட்டு வெறும் மீனை மட்டும் மஞ்சட்டியில் உரசினது, ரெண்டாவது தடவை மஞ்சட்டியில் மீனும் உப்பும் சேர்த்தது, இப்போ மூணாவது தடவை மீன் கூட உப்பும் மல்லித்தூள் அதாவது மீன் மசாலா தூள் அது மட்டும் சேர்த்துக்கிறணும். அது கொஞ்சம் சேர்த்து உரசிட்டு திரும்ப அலசணும். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது வெடிக்கு இல்லாமல் இருக்கும், அதுக்காக தான். இதுக்கடுத்து இன்னொரு ஸ்டெப்பும் இருக்குது. இப்போவும் அதே மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு திரும்ப அந்த சட்டியில் மீனை சேர்த்துட்டு இந்த தடவை எண்ணெய் சேர்க்க போகிறோன்னா ஆயில் சேர்க்க போகிறோம். சமையலுக்கு யூஸ் பண்ணுற சாதாரண எண்ணெய் ஏதாவது கொஞ்சமாக சேர்த்துருங்க. சேர்த்துட்டு உரசிட்டு திரும்ப தண்ணி ஊற்றி அலசிட்டோன்னா அவ்வளோதான், மீன் கழுவியாச்சு. இதே மாதிரி இன்னும் பாதி மீன் எடுத்து வச்சுருக்கோம்ல அதுக்கும் செய்யணும். எண்ணெயை ஊற்றி அலசின தண்ணியிலேருந்து மீன் எடுத்துட்டு திரும்ப ஒரு தடவை வெறும் தண்ணி மட்டும் சேர்த்து அலசிக்கிறாங்க. அவ்வளோதான், பாருங்கள் மீன் எவ்வளோ வெள்ளை வெள்ளைன்னு வந்துருச்சுன்னு. அந்த அளவுக்கு ஸ்மெல்லே இருக்காது, நம்ம எடுத்து மோந்து கூட பார்க்கலாம், வெடுக்கே அடிக்காது. பார்க்கும்போதே தெரியுதுல எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு பாதிக்கும் அதே மாதிரி கழுவி எடுத்துடலாம்.
சிட்டிலலாம் நம்மளுக்கு மீனை கட் பண்ணி கிடைக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி இந்த மஞ்சட்டியில் அலசுகிற ப்ராசஸை மட்டும் நம்ம வீட்டில் தான் செய்யணும். கண்டிப்பாக அவங்க யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யாருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.